கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய திருமண்டலத்திலே கொடுக்கப்பட்டுள்ளதான தலைப்பு, வாழ்வை காக்கும் விசுவாசம். வாழ்வை காக்கும் விசுவாசம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:20 வசனத்தை நாம் வாசித்து பார்த்து முடிச்சினால், அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதாவது அந்த திமிர்வாதக்காரனை அழைத்து கொண்டு வந்த அந்த நபர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டார். ஒரு திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் அந்த மனிதன் முடக்குவாதத்திலே உள்ள ஒரு மனிதனாக காணப்படுகிறான். எழுந்து நடக்கவே முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அது அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை காக்கின்ற ஒரு விசுவாசத்தை குறித்து நாம் இதனால சிந்திக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரை நாம் விசுவாசித்து நடக்கிறோம் என்றால், இது ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறது. இது நாம் கிறிஸ்தவத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த விசுவாசம் என்பது ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. அஸ்திவாரம் இல்லாமல் யாரும் வீட்டை கட்ட முடியாது. அப்படி என்று சொன்னால், அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு பெரிய வீட்டை போல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை அஸ்திவாரமாகிய விசுவாசத்தின் மீது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி கட்டப்படுகிற அந்த விசுவாசம், அப்படி கட்டப்படுகிற அந்த விசுவாசத்தின் மீது கட்டப்படுகிற அந்த வீடு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுது. விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதா இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு நம்பிக்கை உருவாக்கி தருகிறதா இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதா என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் இன்னொரு மேலும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 9:23 வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இல்லை, ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி சொல்றார். இப்போ நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம் அடிச்சினால், அந்த நம்பிக்கையை நம்ம இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த நம்பிக்கையில் நாம் விசுவாசத்தோடு உறுதியாக நாம் இருக்கிறோம் அடிச்சினால், அந்த உறுதி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உள்ளே விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே சந்தேகம் விழுந்துச்சினால், அந்த சந்தேகம் நம்முடைய அவிசுவாசத்துக்குள்ளே வழிநடத்துகிறது. விசுவாசிக்கிறோம் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அங்கே அவிசுவாசத்துக்கு வேலை இல்லை, சந்தேகப்படுகிறது காரியம் இல்லை என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள முடியும். உள்ள அவிசுவாசம் இருந்தால் அந்த இடத்திலே அற்புதம் நடைபெறுவதில்லை. நீங்கள் விசுவாசித்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அந்த மலை பெயர்ந்து போய்விடும். அந்த அளவிற்கு நீங்கள் கடுகலக விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும், அந்த விசுவாசம் பெரிய ஒரு மலையவே ஊட்டி செல்லுகிற ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எழுத்த முடியும்னு சொன்னால், அந்த விசுவாசம் ஆரம்பத்திலே அற்பமானதாக இருக்கலாம், ஆனால் முடிவிலே அது ஒரு பெரிய ஒரு சம்பூர்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருகிறது. அந்த விசுவாசத்தை குறித்தான் அந்த நாளிலே நாம் சிந்திக்க பார்க்கிறோம். ஒரு நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். புரியலே, அப்படி விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் நீதியான காணிகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரே. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசிக்கணும், விசுவாசத்திற்கேற்ற ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், நம்முடைய விசுவாசம் எத்தனை பெர்சன்டேஜில் இருக்கிறது? 10%, 50%, அல்லது 70%, 90%, 100% இருக்கிறது. மொழி ஆபிரகாம் 100% ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருகவே பெருகச் செய்வேன், வானத்து நட்சத்திரங்கள் போல கடற்கரை மணலை போல பெருகப்படும் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்விலே அது பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு அதிசயங்களையும் ஒரு அற்புதங்களையும் புதிய ஒரு வாழ்க்கையில் துவக்கமாகவும் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும். எபிரேயர் புத்தகம் 11:16 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே விசுவாசம் வீரர்களுடைய பட்டியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் அவர்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருந்தார்கள், எப்படியெல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த விசுவாசம், இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்வை எப்படி பாதுகாக்கிறது?
நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருது என்பதை ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கணும். முதலாவதாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:1 7 வசனம் வரை நம்ம வாசித்து பார்க்கும் அப்படின்னா, அங்கே ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தருகிறார். என்ன விசுவாசம்? இல்லை என்பதை மாற்றி நிறைவு தரும். இல்லை என்பதை மாற்றி நிறைவு தரும் விசுவாசம். ஏனென்று சொன்னால், இந்த விசுவாசம் பார்த்து முடிச்சினால், இல்லை வெறுமை என்கிற ஒரு வாழ்க்கையிலே நிறைவு என்கிற ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னால், அது ஆண்டவர் தருகின்ற ஒரு பெரிய கிருபை. ஏனென்று சொன்னால், அந்த அதிகாரத்தில் பார்த்து முடிச்சினால், அந்த இரண்டு ராஜாக்களும் 4:2 வாசிக்கும் பொழுது, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஒரு குடம் என்ன இல்லாமல் உமது அடியான வீட்டிலே வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அந்த ஸ்திரீ சொல்கிறான். தீர்க்க தரிசன புத்தருடைய மனைவி கடன் பாரத்திலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. கடன் பாரங்கிறது எல்லார் வீட்லேயும் உண்டு. கடன் இல்லாத ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது வகையில் கடனை பெற்றுக்கொண்டு அடைப்பதற்கு நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம். அனுதின வாழ்க்கையில எப்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கோம் என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலே கடன் பாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயும் அந்த மகனும் மாத்திரம்தான் இருக்காங்க. ஆனால் கடன் பாரத்தில் இருக்கிறதுனால அந்த கடனுக்காக அந்த பையனை வினைக்கைதியாக கொண்டு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே எலிசா வருகிறார். எலிசாவை பார்த்து சொல்கிறார், எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி. அப்போது எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது தான் ஒரு கேள்வி, உன்கிட்ட என்ன இருக்கு? அப்போ அந்த அம்மா அழகா சொல்லுது, என்கிட்ட ஒரே ஒரு குடம் என்ன மாத்திரம் இருக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை என்று சொல்லி, இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீயை பார்க்கணும். இல்லை என்கிற ஒரு பதத்திலிருந்து நிறைவு என்கிற ஒரு பதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்வோம். இப்போது நம்ம பார்த்தோம் முடிச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில எதுவும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லுவோம். ஆனால் ஒரு கட்டத்திலே பார்க்கும் பொழுது நாம் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டோம், நிறைவடைந்து விட்டோம் என்றுதானே நாம் சொல்ல முடிகிறது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் அப்படி நடத்தது அப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. அதே தான், இல்லை உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, ஒரே ஒரு குறை என்ன மாதிரி இருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே அதை எப்படி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வதற்கு உதவி செய்கிறார். இப்போ ஒரு வீட்டில் போய் நம்ம வந்து உங்கள் வீட்டில் கடுகு இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? உங்கள் வீட்டில் வந்து கேட்காங்க, இப்போ எக்கா உங்கள் வீட்டில் கடுகு இருக்கா அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு இன்னொரு பதத்துலேயும் நம்ம அதை சொல்லலாம். எப்படி சொல்லலாம் நம்ம அதை? எங்கள் வீட்டில் கடுகுட்டப்பா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இருக்குது என்பது நிறைவாக காணப்படுது. ஆனால் அது எப்படி சொல்லுவோம்? கடுகுட்டப்பா எங்கள் வீட்டில் காலியாக இருக்குது. அப்போ ஒரு இப்போ நம்ம ஒரு பலசரக்கு கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், கோதுமை பாக்கெட் உங்கள் வீட்டில் கடையில் இருக்குதா, கோதுமை பாக்கெட்டு தாங்கன்னு கேட்டால் அப்படி கோதுமை பாக்கெட்டு இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டேன். ரவை இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்களா, ரவையை சாப்பிடுங்க அது நல்லா இருக்குமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் நினைச்சுன்னா, இல்லை என்கிற ஒரு பதம் அங்கே பயன்படுத்துவது இல்லை. ஆனால் இங்கே அந்த ஸ்திரீ சொல்லுகிறான், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீனிடத்திலே ஒன்றும் இல்லை, அதுதான் உண்மை. கடன் மாத்திரம் இருக்குது, கடனும் இருக்குது, ஒரு குடம் எண்ணெயும் இருக்குது. அப்போ அந்த கடனிலிருந்து, அந்த கடன் பாரத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும். அது அந்த கடனிலிருந்து மாற்றி புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக செல்ல வேண்டும், நிறைவாக அடைய வேண்டும். அதுதான் இந்த வேதவசனம் அங்கே சொல்லுகிறது. எலிசா அந்த விசுவாசத்தை பார்க்கிறார், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார், ஒரே ஒரு எண்ணெய் கூட மாத்திரம் இருக்குது. அந்த எலிசா அதை இருப்பதை கொண்டு எப்படி அதை மல்டிப்ளை பண்ணுகிறார், எப்படி அதை புதிதாக உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்த்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். மத்தியில் சுவிசேஷம் 15:34-38 வாசிப்பாக இருக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து 4000 பேரை போஷிக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போது ஆண்டவர் அங்கே கேட்கிறார், உன்னிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ அந்த சீசர்கள் சொல்கிறாங்க, 7 அப்பமும் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் சிறு மீன்களும் இருக்குது ஐயா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறார். அப்போ நீங்கள் இருப்பதை கொண்டு நீங்கள் அவருடைய பந்தி அமர்த்துங்கள், நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அங்கே கொடுக்குறார். 7 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கணும். அது இல்லையா? அப்போ ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்திலே உருவாக்கி மீதி எடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் வாழ்க்கை. உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? விசுவாசம் நம்மிடத்துல இருக்கா? ஆண்டவர் இதை செய்வாருங்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? அதுதானே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். நம்மளால் கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், இது நடக்கும், ஆண்டவர் இதை செய்ய வல்லவர் என்று சொல்லி நான் விசுவாசி. ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை, இது எப்படி நடக்குங்கிறது ஒரு சாத்தியக்கூறு இல்லை. சிலவங்க வீடு கட்டுறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவாங்க, சொல்லுவாங்க
அண்ணே என்னை நிறுத்தி கெட்டுறதுக்கு பிரயாசப்படுறது, என் கையில் காசே இல்லை, ஆனால் அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு ஆற்றல் உதவிச்சுக்கிறார். எப்படி நடத்து கொண்டு இருக்கார், எப்படி நடத்துகிறார் ஆண்டவர் அறிவார். ஏனென்று இல்லை என்கிற காரியத்தை மாற்றி ஆண்டவர் நிறைவே தருகிறவராக இருக்கிறார். அதை தான் பார்க்கும் பொழுது அந்த செழிப்பான ஒரு இடத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் வெறுமையாக இருக்கிறது. கடன் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தொழிலில் பார்க்கும்போது நிறைய போராட்டங்கள், நிறைய கடன் பாரங்கள் இருக்கலாம், ஆனால் இது எல்லா விஷயம் மாற்றி செழிப்பாக்குறவராக இருக்கிறார். ஒரு செழிப்பை ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் உருவாக்குகிறார். அந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, அந்த 4 ஆறாம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு, அந்த என்ன சொல்கிற, நீ எண்ணெயை போய் கதவை போட்டுட்டு என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்க எண்ணெயை பாத்திரத்தெலாம் வாங்கி நீ உள்ளே வார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுறேன். அப்போ எண்ணெயை வார்த்துக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்குது, உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பையன்கிட்ட போய் கேட்கேன், இன்னும் பாத்திரம் வாங்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்தாச்சு பாத்திரம். இப்போ அந்த பையன் என்ன பாத்திரம் இல்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த எண்ணெய் நின்றுபடுது, நின்று போயிட்டேன் சின்ன பாருங்க. ஏன் நடிச்சுன்னா அந்த வசந்தி பாருங்க, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு எல்லா பாத்திரமும் நிறைந்து போயிட்டு. இல்லையா, ஆண்டவர் இல்லை என்கிற ஒரு வாழ்க்கையை மாற்றி நிறைவை அங்கே கட்டளையிடுகிறார். அப்போ அந்த நிறைவு நம்மளுக்கு எப்படி போட்டு ஆசீர்வாதத்தை உண்டாகிறது. அதுவரையும் கடன் பாரத்தில் இருந்த அந்த ஸ்திரீ அந்த கடன் பாரத்தை, கடனை அடைப்பதற்கு ஆண்டவர் அங்கே வழிவகை செய்கிறார். நான் வாசிக்கிற உபாமத்தின் சொல்கிறான், 5 ஆரம்பம் சொல்லுவோம், தேவநாய கர்த்தர்களுக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதான், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அது வரையிலும் அந்த அம்மா கடன் வாங்கி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் கடன் கொடுக்கிற அளவிற்கு என்ன பண்ணி நான் உயர்த்துகிறதை நான் பார்க்கிறோமே. அந்த வசனத்தை பார்க்க, 7 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி எலிசா சொல்லுகிறது நான் பார்க்க. இல்லை, என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொன்னால் சரி, கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு உன் ஜீவனத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிற அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார். அது அந்த விசுவாசம் அல்லவா? இல்லை என்பதை ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கும். வெறுமை, நம்முடைய வாழ்க்கை வெறுமை, தொழிலே கஷ்டம், செய்கிற இடமெல்லாம் கஷ்டம், நான் விவசாய பணியை செய்கிற எனக்கு கஷ்டமாக இருக்குது, எந்த தொழிலே செஞ்சாலும் என்ன நஷ்டமாக இருக்குது, எனக்கு கடன் பாரங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. இல்லை என்கிற ஒரு பதத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், நிறைவை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த நிறைவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள இந்த விசுவாசம் அவசியமானதாக இருக்கிறது. வாழ்வை காக்கின்ற விசுவாசமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் முடிச்சுனால், இந்த வாழ்வை காக்கின்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றுகிறது, வியாதியை மாற்றி சுகம் தரும். நம்மிடத்தில் இருக்க வியாதியை மாற்றி சுகம் தருகிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் புத்தகம் 5:15-16. பிணியாளிகளை கட்டிலின் மீது கடத்தி வைத்துக் கொண்டு பேதுருவின் நிழலாகிலும் அவர்கள் மீது சிலர் மீது படும் என்று சொல்லி வீதிகளிலே கொண்டு வைக்கிறார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அந்த பிணியால் வந்து அங்கே கட்டிலே படுத்திருக்காங்க. பிணியாளிகள் அசுத்தாவிகள் வியாதிப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள், அவர்கள் அனைவரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொன்னார். இது யாருடைய அதிசயம் நடைபெறுகிறது? அவர்கள் விசுவாசித்த அனைவரும் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். தேடி வருகிற அனைவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார்? கையிலே வைத்ததுனால செய்கிறாரா, இல்லை வந்து பெரிய ஒரு பிரேயர் நடக்கிறது அந்த பிரேயரை கடந்து கொண்டதால அற்புதம் செய்கிறாரா? அவருடைய விசுவாசம், பேதுருனுடைய நிழல் எங்கள் மீது பட்டால் எங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். விசுவாசத்துடைய பலனை அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த அனைவர்களும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ கொண்டு வந்த அனைவர்களும் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? இது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? பேதுருவினை நேரில் பார்க்கல, நேரில் பார்த்து அந்த நிழல் நம் மீது பட்டால் கூட எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசம். இது கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு விசுவாசம், வியாதியை மாற்றி சுகத்தை தருகின்ற ஒரு விசுவாசம். வியாதியோடு இருப்போம், பிரச்சனையோடு இருப்போம், தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து எண்ணெயை பூசி நம்ம ஜெபித்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசிப்போம். அந்த அற்புதம் நடைபெறுகிறது. பேதுருவின் நிழலில் அற்புதம் நடக்குது. ஆலயத்தில் எண்ணெய் பூசி ஜெபங்கள் நடக்கிறது. எண்ணெயை தொட்டு ஜெபிக்கும்போது சிலுவை போட்டு அடையாளம் போட்டு நம்ம ஜெபிக்கிறோம், அற்புதம் நடைபெறுது. அப்போ ஆண்டவருடைய எண்ணெய்க்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது. இன்னும் பாடிச்சு பெதஸ்தா குளத்திலே இருந்து கொண்டு இருக்கிற அந்த இன்னும் அநேக வியாதிக்காரர்களுக்கு அது கலங்கும் போது உள்ளே இறங்கும் பொழுது அவருக்கு அற்புதம் நடைபெறுகிறது. அங்கே அவர் அடையாளத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ என்ன சொன்னால், ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்னுடைய
விசுவாசம் என்பது அந்த சரீரத்திலுள்ள உறுப்புகள் மூலமாகவும் தங்கள் மேலாடைகள் மூலமாகவும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்து பேதுகுண நிலையில் மாத்திரமல்ல, இன்னொரு மனிதரை குறித்து நான் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 19 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பவுலின் உடலப்பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், உள்ளாத ஆவிகளும் அவர்களை விட்டு வெளியேறும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் பயன்படுத்திய கைக்குட்டை துணியெல்லாம் தூக்கி கொண்டு வியாதிஸ்தர் மேலே போட்டாங்க. போட்டவுடனே அற்புதம் நடைபெறுகிறதே, அற்புதம் நடைபெறுகிறது, அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போ அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு அற்புதம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறாரே. மக்களின் சுவிசேஷம் 9:21-22 வாசிக்கும் ஒரு வஸ்திரத்தை நான் தொட்டால் என்னுடைய வியாதி சுகமாகும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். தொட்டவுடனே வல்லமை பறந்து செல்கிறது, அற்புதம் நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்ல, இயேசு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி சொல்லி அந்த மகளை சமாதானத்திலே போ என்று சொல்லி முடிச்சுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! நிறைய பேர் ஒரு நெருக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அற்புதம் நடைபெறல, ஆனால் விசுவாசத்தோடு தொட்ட ஒரு ஸ்திரீக்கு ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அப்போ நம்ம என்ன எண்ணுகிறோமோ, என்ன நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோமோ, எதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போவதில்லை. அப்படி நம்பிக்கையானது வீணாக்குறதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்திரசாசர் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகியும் எனக்கு அற்புதம் கிடைக்கும் என்று விசுவாசித்து சென்று அந்த நோக்கத்தோடு தொட்ட அந்த ஸ்திரீக்கு அற்புதம் வாழ்க்கையிலே நடைபெறுது. அப் இது எங்கிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், யாருடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே தானே. அந்த பெண்ணுக்கு மாத்திரமா அந்த ஆண்டவர் அந்த அற்புதத்தை தந்திருக்கிறார். இன்னொரு வசந்தி வாசிக்க மத்திய 4:36 வாசிக்கும் பொழுது, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடுபடிக்கு உத்தரவாக வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவும் சுவஸ்தமானார்கள். அல்லையா, ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்து எப்படிப்பட்ட ஒரு அதிகாரமுடையதாக சிறிய தீர்க்கதரிசியா இருப்பாங்க சொல்லி விசுவாசத்தோடு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம், அவர் நம்ம தொட வேண்டாம் ஐயா, ஒரு பெரிய ஆளு, அவர் வஸ்திரத்தை போய் நாங்கள் தொட்டா எங்களை சோகம் கிடைக்கலையா அப்படின்னு விசுவாசத்தோடு நிறைய மக்களுக்கு தொடர்றாங்க. அவர் கேட்டாங்க, வஸ்திரத்தை தொட்டு கொள்ள என்ன கோச்சம் தொடர்றாங்க, அற்புதம் அடைபடுவதில்லையா. அப்போ அப்படிப்பட்ட வியாதியை மாற்றுகிறதற்கு நம்முடைய விசுவாசம், இது நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் இந்த இடத்துல கிரியை செய்வதற்கு நம்முடைய விசுவாசம் ஒரு படிக்கலாக இருக்க வேண்டுமே, படிக்கலாக இருக்கிறதாங்க. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த ஸ்திரீ சுஸ்தமானார். எண்ணெய் பூசி எனக்கு ஜெபித்தால் எனக்கு அற்புதம் நடைபெறும் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்த மக்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார். விசுவாசத்தோடு நாம் வரவேற்கணும், வியாதியை மாற்றி சுகம் தருகின்ற ஒரு விசுவாசம் வாழ்க்கை. 3வதாக நாம் பார்த்த முடிச்சுன்னா, பாவத்தை மன்னித்து புது வாழ்வை துவக்கும், பாவத்தை மன்னித்து புது வாழ்வை துவக்குகின்ற ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். மத்தே லூக்கா எழுத சுவிசேஷம் 5:20 வாசிக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமுகாதக்காரனை நோக்கி, மனுஷனை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். பாவங்கள் மன்னி பாவத்தை நிமித்தமாக மனிதன் வியாதிப்படுகிறான். இங்கே முடக்குவாதம் அவனால் நடக்க முடியலை. அவருடைய விசுவாசம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய நண்பர்கள்லாம் ஓட்டை குறித்து வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க. அவருடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. பார்த்து என்ன சொன்ன, மக்கனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ பெட்டியை சட்டி பெட்டி எடுத்து கிளம்பு அப்படிங்கிறாரு. அப்புறம் சுற்றி இருக்கவங்க பார்க்கணும், பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் யாருக்கு உள்ளது, கடவுளுக்கு மாத்திரம் தானே உண்டு, உங்களுக்கு எப்படி, நீர் எப்படி அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க. சிந்தையை அறிந்து அவர் சொல்கிற, பாவத்தை மன்னிப்பதோ அவளை குணமாக்குவது எது எழுது என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அப்போ எடுத்து அது ஒரு சொல்கிறார், பாவத்தை மன்னிப்பு உலகத்திலே பூலோகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவனா இயேசு கிறிஸ்து அதிகாரம் உண்டு என்று சொல்லி மகனை ஒன்று படுக்கை எடுத்து கொண்டு நட அப்படின்னு சொல்லி சொல்லுறான். அந்த மனிதன் நடந்துச்சு, அது வரையிலும் பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாக இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை புது வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கிறது. பாவத்தை மன்னித்து புது வாழ்வை துவக்கவென்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறது, பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கழிந்ததும் கழிந்து போடுகிறதும் புதிய ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை புகுந்து வருகிறதமாக இருக்க வேண்டும். இதே தான் ஆண்டவர் நம்முடைய சொல்ல, பாவத்தை மன்னித்தால் புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும் அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆலயத்துக்கு நாம் சொல்லுகிறோம், 2 நாட்களிலே 40 நாட்களும் சில மக்கள் வந்து விரதங்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு நேரம் தான் சாப்பிடுவாங்க, உபாசனர் ஒவ்வொரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. காலையில் செருப்பு வாங்க மாட்டாங்க, தலையில் பூ வைக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சில பொருத்தனைகளோடு அவர்கள் தேவ ஆலயத்துக்கு வருவாங்க.
இந்த பொருத்தனையோடு ஆண்டவரை நாம் தொகுதி கொள்வதும் முடிச்சுனால் இந்த பொருத்தனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டுமே. பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார் என்று சொல்லிதான் இன்னும் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறோம். அந்த விசுவாசம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். புதிய ஒரு வாழ்க்கையை துவக்க வேண்டும். திருநாளத்துக்கு அப்புறம் மீண்டும் அதே பாவத்தை செஞ்சு கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. மீண்டும் நாம் 40 நாள் எப்படி நாம் இருந்தோம் அதே போல நாம் புதிய வாழ்க்கைக்குள்ளாக துவங்குகிறோம் அப்படின்னு அதுதானே ஒரு உண்மையான விசுவாசமாக இருக்கிறது. வேதமங்கை கற்றுக்கொண்டு லூக்கா இருந்து சுவிசேஷம் 7 47-ம் வசனத்திலிருந்து 50-ம் வசனம் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்கிறார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி வச்சுருந்தார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த ஸ்திரியை அவர் அனுப்புகிறது நான் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அந்த ஸ்திரீ பெரிய பெரிய பாவங்களை செய்து ஆண்டவரிடத்தில் வந்து பாதத்தில் அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீயாக இருக்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, அது பாருங்க, அந்த வசனத்தில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் நீ போ என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுவரையில் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, சமாதானம் இல்லை, சஞ்சலமாக இருக்குது, பாவத்தை செஞ்சுட்டோம்னு பாவத்துக்குள்ள மேலும் மேலும் பாவத்தை செய்து நாம் அநீதியற்ற அநீதி உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம், நீதியை நாம் துடைத்து விட்டோம். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிற புதிய ஒரு வாழ்வை தருகிறார். இதுவரை நீ செஞ்ச போ, இதோட நிப்பாட்டு, இனி சமாதானம் உன் வாழ்க்கையில் இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புவார். ஏன்னு சொன்னால் இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது நம்முடைய கையில் இல்லையே, ஆண்டவராக தானே நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுகிறது எபேசி 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுகிற இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவென்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது நம்மளுடைய கிரியையா? இது நம்முடைய பலமா? இது நம்முடைய எண்ணமா? இது தேவனுடைய ஈவென்று சொல்லி நான் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக பாவம் அவனை புரட்டி கொண்டிருக்கு. பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்ட போனால் தான் ஜெபிக்க முடியுமா? அவர்கள் ஜெபித்தால்தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு சுகம் கிடைக்குமா? நம்முடைய ஜெபம் நம்மை ரசிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய சபையின் ஊப்பர்களுடைய ஜெபம் பிணியாணியை ரசிக்கிறதா இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் பார்க்கும்போது 5:14-15 சொல்வார்கள், சபையின் மூப்பர்கள் வியாதிப்பட்டவர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கிறார்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குறைவுகளை ஒருவருக்கொருவர், உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார்கள். அப்போ ஒருவருக்கொருவர் செய்கிற குற்றங்களை நாம் மன்னிப்பதனாலே ஒருவன் பாவம் செய்வனானால் அவனுக்காக செபிக்கின்ற ஊக்கமான ஜெபம் அந்த பாவத்தை மன்னிக்க செய்கிறது. பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வழிவகை செய்கிறார். செய்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை மன்னித்து புதிய ஒரு வாழ்க்கையை நம்ம துவங்க செய்கிறவராக இருக்கிறார். புதிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில துவங்க வேண்டுமே. முடக்குவாதமாக இருந்த அந்த உடனே இயேசு கிறிஸ்தன் வந்து அந்த அற்புதத்தை பெற்றோட மறுபடியும் இயேசு கிறிஸ்தன் இடத்துல சொல்லுகிறார். அந்த 5:25 உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து நடந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதுவரையிலும் கட்டில கிடையா கிடந்த மனுஷன் நடந்து தேவனை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனான் என்று சொல்லி பாருங்க. இதுதான் ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? பாவத்தை மன்னித்து புதிய வாழ்க்கையை உருவாக்கிய விசுவாசமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிச்சுன்னா இந்த விசுவாசங்கள் பெரிய ஒரு மாற்றங்கள் நம்மளுக்கு உண்டு பண்ணுகிறது. நம்முடைய வாழ்வை காக்கின்ற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. வாழ்வை காக்கின்ற இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கிறது. இல்லை என்பதை மாற்றி புதிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறது. நிறைவை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறது. வியாதியை மாற்றி சுகத்தை தருகிற ஒரு விசுவாசமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, பாவத்தை மன்னித்து நம்முடைய புதிய வாழ்க்கையை துவக்குகின்ற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மையிலே, அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் காத்திருப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். நம் விசுவாசத்தோடு நம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே அணுதினமும் நாம் நினைப்போம். விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியம் நினைச்சு வர்றாங்க. ஆமென்.